ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொத்து சட்டி. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மட்டன் ஈரல் ஃப்ரை பண்ண போறோம். செஞ்சிருவோமா? இத கொஞ்ச நேரத்துல செஞ்சிரலாம். சரி, போயிடலாம் வா. டன் டன். இப்ப ஈரலுக்கு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுங்க. ஒரு ஸ்பூன் அளவு விட்டா போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரியட்டும். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட சின்ன வெங்காயம் நான் முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அரைக்க போகிறேன். சின்ன வெங்காயம், தேங்காய். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு பல் அளவு போட்டிருக்கேன். பூண்டு ஒரு ஏழு பல் போட்டிருக்கேன். தக்காளி, இது எல்லாமே நல்லா வதக்கிங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கே போறீங்க? இதை மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம், வதக்கணும்ல. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே அம்மி இல்லை, அதனால அங்கே ஊருக்குள்ளே வந்து அம்மி இருக்கா, அங்கே போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் எடுத்தோம்ல, தேங்காய் இதெல்லாம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கங்க. ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பு இது கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுங்க. நான் இந்த சீரகம்லாம் வறுத்தோம்ல அதே கடாயில் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அந்த கலர் அப்படி இருக்குது. எண்ணெய் நல்லா காயட்டும். காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நான் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்தால அந்த மசாலா போட்டுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் கிரேவின்றனால இந்த மாதிரி குறை குறை அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நல்லா மசாலா வறுத்து வச்சு வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்ச ஈரல போட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க.
இருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வரும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி விட்டுருக்கேன், இது நல்லா சுண்டி வரட்டும். நம்ம இப்போ வந்து மிளகும் சீரகம் இடிச்சு வச்சுக்கலாம், ஏன்னா இறக்க போகும்போது போட்டுக்கலாம். காரம் இந்த அளவுக்கு போகுன்றவங்க இதோட நிப்பாட்டிக்கங்க. எனக்கு கொஞ்சம் காரமா வேணும், அதனால மிளகு சீரகம் இறக்கி வச்சுட்டு போட போறேன். அப்பதான் அதோட டேஸ்ட் ஃபிளேவர் நல்லா இருக்கும். நல்லா தண்ணி சுண்டட்டும். கொஞ்சம் சுருண்டு வருது, நல்லா சுருளட்டும். தண்ணி ஃபுல்லாக வத்தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் நம்ம ஏன் வறுத்து அரைச்சோன்னா, குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே எடுத்து வைக்க முடியாது, எல்லாமே கிரேவி ஆகிடும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரிக்ஸாக வச்சு அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா எடுத்து தனித்தனியாக வைக்க மாட்டாங்க. நல்லா சுருண்டு வருது பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈரல். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈரல் பிடிக்காது, சாப்பிட மாட்டோம், அந்த வாடை வருதுன்றவங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதில் பூண்டு போட்டிருக்கோம், மிளகெல்லாம் வந்து இடித்து நல்லா அரைச்சி போட்டிருக்கனால அந்த ஈரலோட கவுச்ச வாடையே வராது. இது நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காம